ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, சீம்னா என்ன, சீம் அலவன்ஸ்னால் என்ன, பேக் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது, அது எவ்வளோ நமக்கு இம்பார்ட்டன்ட், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில சீம் ஸ்டிச்சஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எக்ஸ்ட்ரா அளவு விட்டுட்டு நம்ம தைக்கக்கூடிய தையல் தான் வந்து பார்த்திங்கன்னா சீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் தைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து சீம். அதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச் நம்ம வந்து விடுவோம் பார்த்துருக்கீங்களா, அதுதான் சீம் அலவன்ஸ். நம்ம வந்து அடுத்து நம்ம பிரித்து விட்டு தைக்கக்கூடியதுக்காக விடக்கூடிய அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா சீம் அலவன்ஸ். இந்த நான் பார்த்து காமிக்கிறேன் பார்த்திங்களா, இதுதான் சீம் அலவன்ஸ். நம்ம எப்பாவது டைட் ஆகும், டைட் ஆயிடுச்சுன்னா பிரித்து தைக்கிறதுக்கு தான், ஓகேங்களா? அதுதான் சீம் அலவன்ஸ். இப்போ வந்து பேக் ஸ்டிச் நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 லைனை வந்து போடுறேன். போட்டுட்டு திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா, கிளாத்தை ரொட்டேட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளால் எடுத்தோடனே பேக் ஸ்டிச் வந்து போட முடியாது, அதனால் அதை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை 2 தையல் தைக்கிறேன். தைச்சிட்டு மறுபடியும் அதை முன்னாடி பக்கமாக நம்ம எந்த பக்கம் தைச்சிட்டு வரணுமோ அந்த பக்கம் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச்சு. இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே எடுத்தோன்னே வராது. அப்போ வராதவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பழக பழக இப்போ நான் போடுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டாவே நமக்கு வந்து பேக் ஸ்டிச் வந்து கிடச்சிரும். இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிளாத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் சரி, முடிக்கக்கூடிய இடத்துலையும் சரி, 2 இடத்துலையுமே இந்த பேக் ஸ்டிச் வந்து போடணும். ஏன்னா கிளாத்தில் அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் நாம் இந்த பேக் ஸ்டிச் வந்து போடுவோம், ஓகேங்களா? இப்போ நாம் சில சீம் ஸ்டிச் மட்டும் பார்க்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா வேணுமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு தையல் போடுறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் சீம் சொல்லுவாங்க. இது வந்து எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நார்மலாக போடக்கூடியது தான் ப்ளைன் சீம். இதில் அடுத்து நம்ம வந்து சிங்கிள் டாப் சீம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ளைன் சீம் வந்து நம்ம போட்டுட்டு அதை ஒன் சைடை நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சீம் அலவன்ஸ் சொன்னால் பார்த்திங்களா, அதை வந்து ஒன் சைடு நம்ம வந்து திருப்பிக்கணும். ரைட் சைடாக இருந்தாலும் சரி, இல்லை லெஃப்ட் சைடு ஏதாவது ஒரு பக்கம் நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அதுக்கு மேலே தையல் போடுறோம் பார்த்திங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் சீமில் டாப் சிங்கிள் சீம், ஓகேங்களா? இந்த ஒன் சைடு நம்ம வந்து தைக்கிறோம். இதை வந்து நம்ம தைக்கிறது எதுக்காகனா, நம்ம கிளாத்து வந்து உள்ளே அப்படியே தூக்கிக்கிட்டு இல்லாமல் ஒன் சைடாக திரும்பி இருக்கும், அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து தைக்கிறோம். இப்போ ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாம் வந்து ஒன் சைடு திருப்பி தைச்சோம்னா அந்த கிளாத்து வந்து தூக்கிக்கிட்டு இருக்காது. அதுக்காக இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச் இருக்கும், ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டிச் மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா? வெளி சைடு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம், உள் பக்கம் வந்து டபுள் ஸ்டிச் இருக்கும். செகண்டாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் சீம் வித் டபுள் டாப் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பார்த்தோம், இப்போ வந்து டபுள் பார்க்க போகிறோம். இப்போ அதே மாதிரி தான் ப்ளைன் சீம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு உள் பக்கமாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும், ஓகேங்களா? உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை நம்ம 2 பிரிக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமே 2 பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு இந்த கிளாத்தில் நமக்கு வந்து பிசுறு வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஒரு மடி மடிச்சுட்டு நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ பிசுறு இருக்குது, எனக்கு பிசுறு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மடி மடிச்சுட்டு தைக்கலாம், இல்லைன்னா மடிக்காமல் கூட நம்ம வந்து தைச்சிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த மடித்து தைக்கும்போது நமக்கு வந்து பிசுறு வெளியில் தெரியாது, மடிக்காமல் தைக்கும்போது அந்த பிசுறு மட்டும் வெளியில் தைக்கிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க, ஓகேங்களா? இப்போ ரைட் சைடு ஒரு ஸ்டிச்சும் லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச்சும் நம்ம வந்து போட போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன்சிங் வித் டபுள் டாப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இது வந்து எதுக்கு போடுவாங்க வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேண்ட்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, நம்ம நார்மலாக நம்ம லேடிஸ் போடக்கூடிய பேண்ட்டில் அந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் வந்து போடுவாங்க. ஃபினிஷிங் மட்டும் வந்து நீட்டாக இருக்குங்கிறதுக்காண்டி இது மாதிரி போட்டிருப்பாங்க. சிங்கிளுக்கும் டபுளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, சிங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிசுறு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஆனால் டபுள் சிங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா பிசுறு இருக்கும், டபுளில் வந்து பார்த்திங்கன்னா பிசுறு இருக்காது. சிங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்டிச் மட்டும்தான் நமக்கு வந்து வெளில தெரியும், டபுளில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதா, இதில் வந்து பிசுறு இருக்குங்களா? ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிசுறு வந்து இருக்காது. இதில் வந்து டபுள் ஸ்டிச்சால் தெரியும், இதில் வந்து சிங்கிள் ஸ்டிச்சு தெரியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டபுளுக்கும் சிங்கிளுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஃப்ரெஞ்ச் சீம்னு சொல்லுவாங்க.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் வெளி உள்பக்கம் ரெண்டுமே மார்க் பண்ணிக்கிறேங்க. இதில் ஃபஸ்ட் நம்ம வந்து வெளிப்பக்கம் நமக்கு நல்ல பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக பண்ணுவோம், இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக. நம்ம வந்து ட்ரெஸ்ஸு போட்டால் நமக்கு வெளில தெரியுதுல, அந்த பக்கமாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் நம்ம வந்து அதை கட் பண்ணிவிட்டு கூட அந்த கால் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பண்ணிவிட்டு அதை திருப்பிக்கிறங்க. திருப்பிட்டு இப்போ உள் பக்கம் வந்துட்டோம். ஓகேங்களா, இது வந்து ராங் சைடு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் பண்ணியிருந்தோம், இது வந்து ராங் சைடு. ராங் சைடுங்க வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கம், நம்ம ட்ரெஸ்ஸு போட்டால் அந்த பிசுறு தெரியும் பார்த்திங்களா, அதுதான். இந்த ஸ்டிச் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சில கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய நூல் வந்து பிரிஞ்சு 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 வந்துகிட்டே இருக்கும். நம்ம தச்சிட்டோம்னு வச்சிங்களேன், அப்படியே வச்சு தச்சிட்டோம்னா அந்த நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த இடம் வந்து கிளிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற கிளாத்தில் தான் இந்த ஸ்டிச் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து வெளிப்பக்கம் ஃபஸ்ட்டு தைச்சோம், இப்போ உள் பக்கமாக அதை திருப்பி நம்ம தைக்கிற பாருங்கள். இந்த மாதிரி தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், நமக்கு வந்து எங்கேயுமே தெரியவே தெரியாது, ஸ்டிச் பண்ணிக்கோங்கிறது தெரியவே தெரியாது. இது வந்து சில கிளாத்துலாம் உள்ளே குத்தும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி கிளாத்துக்கெலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து உள்ளே வந்து குத்தாது. அப்புறம் பசங்க குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பசங்களுக்கு வந்து அந்த சுருக்கு சுருக்குன்னு இருக்கும், குத்திரமாக இருக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் வந்து நீட்டாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஃப்ளாட் ஃபெல் ஸ்டீம் சொல்லி சொல்லுவாங்க, இது வந்து லுங்கியில் நம்ம தைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டிச்சு. இதுக்கு வந்து ரெண்டு கிளாத்தில் ஒரு கிளாத்தை ஹாஃப் இன்ச் விட்டுட்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்து வச்சுருக்க கிளாத்தை கால் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து விடணும். ஃபஸ்ட்டு கிளாத் வந்து பாருங்கள், எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வெளியில் தெரியணும். மேலே உள்ள கிளாத் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளே எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகேங்களா, உள்ளே தள்ளி இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீம் வந்து போட்டுடணும். போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை ஒரு மடி மடிச்சிருங்க இந்த மாதிரி. ஓகேவா, மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதையே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மடியும் நம்ம வந்து மடிச்சிடலாம். இப்போ நான் ஒரு மடிப்பு மடிச்சிட்டேன், இப்போ அதையே இன்னொரு மடிப்பாகவும் நான் வந்து மடிச்சு எடுத்துட்டேன். ஓகேவா, மடிச்சுட்டு இப்போ இந்த கிளாத்தை ரெண்டாக விரிச்சிடணும். மறுபடியும் நான் காமிக்கிறேன், ஒரு மடிப்பு மடித்தாச்சு, அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு மடித்தாச்சு. மடிச்சுட்டு ரெண்டு அந்த கிளாத்து ரெண்டு கிளாத்தும் ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை ரெண்டாக விரிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் ரெண்டு ஸ்டிச்சு வருது பார்த்திங்களா, இப்போ நான் தச்சிருக்கல ரெண்டு ஸ்டிச்சு உங்களுக்கு தெரியுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள் பக்கமாக இருக்கணும், ஒரு ஸ்டிச்சு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக இருக்கணும். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கம். இது வந்து லுங்கி நம்ம வந்து மடித்து தைக்கிறதுனா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தைக்கணும். நீங்கள் லுங்கி தைக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து வந்து நாம் சேனல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, இது வந்து டிசைனுக்காக நம்ம வந்து தைக்கக்கூடியது. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து தைக்க போகிறோமோ அந்த அளவை நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து டிசைனில் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரெண்டு கிளாத்து ஒரே கலரில் ரெண்டு கிளாத் எடுத்துக்கிறேங்க. ரெண்டு கிளாத் எடுத்துகிட்டு அதுலேயும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு மடிப்பு வந்து இந்த மாதிரி மடிச்சுருங்க. மடிச்சுட்டு நம்ம கீழே உள்ள கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத்தில் நம்ம எவ்வளோ தூரம் வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி ஏற்கனவே வச்சாச்சு. அது போக நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து தச்சு விட்டுருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தைப்பாங்க. இப்போ ஒன் சைடு நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் அடுத்த சைடு நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேல் பக்கம் தான் நமக்கு வந்து தெரியும். மேல் பக்கம்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளிப்பக்கம் தெரியுது பார்த்திங்களா, அதுதான். ஓகேங்களா, உள் பக்கமாக நம்ம வந்து தைக்கக்கூடாது, வெளிப்பக்கமாக நம்ம வந்து தைக்கணும். இப்போ இதில் கீழே கொண்டு வந்து பாதியிலே நான் வந்து நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு நம்ம வந்து எடுத்து பார்த்தா நமக்கு அந்த இது வந்து நம்ம நடக்கும்போது குழந்தைங்கள நம்ம வந்து தச்சு போட்டோம்னா நடக்கும்போது அந்த கிளாத் வந்து நமக்கு வந்து வெளியில் தெரியும். ஓகேங்களா, நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் ஸ்கர்ட்டில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்டில் வந்து டிசைனுக்கு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அப்படியே விட்டோம்னா நம்ம நடக்கும்போதெலாம் அந்த மாதிரி தெரியும். இதை வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பைப்டு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம். ஓகேங்களா, இப்போ வெளிப்பக்கமாக நம்ம வந்து கிளாத்தை வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து வெளிப்பக்கம் வெளிப்பக்கமாக வச்சுக்கிறோங்க. சரிங்களா, இப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் தான் இருக்குது. கிளாத்து வந்து நடுவில் ஒரு கிளாத்து வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தச்சு விட்டுறலாம். இது வந்து நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு வெளியில் தெரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போ எனக்கு இவ்வளோ தூரம் போதுன்னா அவ்வளோ தூரம் வச்சுக்கிறேங்க. இல்லை எனக்கு 1/4 இன்ச் வெள்ளை தெரிஞ்சால் போதுன்னா 1/4 இன்ச் வச்சுக்கலாம். இல்லை 1/2 இன்ச் வேணும் அப்படின்னா நம்ம வந்து 1/2 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ வெள்ளை எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் நமக்கு தெரியும். இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ்லேயும் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை சுடிதாரில் கூட நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கை இருக்குது பார்த்தீங்களா, கையில் கூட நம்ம வந்து இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணாம், எனக்கு ஒரு 1/4 இன்ச் போதுங்கிற காட்டி நான் ஒரு 1/4 இன்ச் நான் வந்து தச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து வெளிப்பக்கம் எடுத்தோம்னா இது ரெண்டு உள்பக்கம் போயிருமா, உள்பக்கம் வச்சுருக்கோம்ல, உள்பக்கம் போனதுக்கப்புறம் வெளிப்பக்கமாக நமக்கு இந்த ஸ்டிச்சு வந்து நமக்கு வெளியில் தெரியும். ஓகேங்களா, நம்ம எதில் வேணாலும் நம்ம வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன ஸ்டிச் பார்க்க போகிறீங்கன்னா, சாரி எல்லாம் ஓரந்த பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச் தான் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி நச்சுக்கோங்க, இதை சாரியை ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பை மடிச்சுட்டு அது ரெண்டாவது இன்னொரு மடிப்பு மடிக்கிறோம். இந்த மாதிரி தான் சாரியோட ஓரம் எல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுருங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவதோ மடித்து நம்ம தையல் போடலாம். ஆனால் சாரி தைக்கும் போது நம்ம இந்த மாதிரி தைக்கக்கூடாது, ரெண்டு மடிப்பு மடித்து தைச்சோம்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட ஓரம் வந்து நம்ம இப்படி தான் தைக்கணும். இதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிச் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாடெல்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச் எப்படி வைக்கிறோம் பார்க்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கிளாத் வந்து எடுத்துட்டேன், அதை வந்து ரெண்டாக மடிக்கிறேன். நடுவில் வச்சுட்டு இந்த பக்கமாக பாதி, அந்த பக்கம் பாதி, ரெண்டு பக்கம் மடிச்சுட்டு இப்போ இது ரெண்டையுமே ஒன்று சேர்க்குறேன். ஓகேங்களா, ரெண்டையும் ஒன்றா சேர்த்தா நமக்கு வந்து நாடாக்கு நமக்கு எந்த சைஸ் கிடைக்குமோ அந்த சைஸ் கிடைக்கும். நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து எப்படின்னு வந்து பார்த்துக்கிறோங்க. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் அளவுக்கு நான் ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டேன், அதை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டேன். இந்த பக்கம் ஒரு பாதி, அந்த பக்கம் ஒரு பாதி பிரிச்சுட்டு மறுபடிக்கும் அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பண்ணேன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாடாக்கு வைக்கக்கூடிய ஸ்டிச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சீமெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைன்னு கேட்டால் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். நம்ம தைக்க தைக்க தான் நம்ம வந்து நமக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டிச் எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. எல்லாருமே இந்த மாதிரி கிளாத் எடுத்து உங்கள் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். சில பேர் உங்கள் ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சு எனக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி இதையுமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். யாராவது ஃப்ரீயாக ஆன்லைனில் ஆரியன் டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் 4 பேர் பயனடைஞ்சால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். Thank you for watching.